நார்த் அமெரிக்க நகர்த்தார் சங்கத்தினுடைய ஆண்டு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற பெருமக்கள் யாவருக்கும் முதற்கண் என் பணிவின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவ்விடம் வந்து உங்களை எல்லாம் சந்தித்து நேரடியாக உரையாட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலும் அவாவிலும் இருந்தேன் சிறு உடல்நிலை குன்றியதன் காரணமாக நேரல் வ நேரில் வர இயலவில்லை இந்த ஒலிப்பதிவின் மூலம் என் சிற்றறிவு கேட்டிய செய்தியை உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன் உலகத்தில் எத்தனையோ சமூக சமூகங்கள் இருக்கின்றன அதில் பலருக்கும் பல சிறப்புகள் உண்டு இருந்தாலும் நகரத்தார்க்கு என தனிச்சிறப்புகள் பல உண்டு மன்னர் பின்னோர் என்றும் நடைபயிலுகின்ற காலத்திலேயே கொடை பயின்ற கொடி என்றும் நம் முன்னவர்களை தமிழ்ப்பெரும் புலவர்கள்லாம் வர்ணித்து மகிழ்ந்திருக்கிறார்கள் வெறும் ஒன்றரை லட்சம் ஜனத்தொகை மட்டுமே கொண்டுள்ள ஒரு சமூகம் எப்படி இந்த நாட்டிலே ஒரு முத்திரை பதித்து வாழ்ந்திருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்ப்போமே ஆனால் நம்மை விட எண்ணிக்கையிலே மிக அதிகமாக இருந்த சமூகங்கள் எத்தனையோ இருக்கின்றன ஒரு ஐம்பது நூறாண்டு காலத்திற்கு முன்னாலே இது ஒன்றரை லட்சம் என்பது இன்னும் குறைந்த எண்ணிக்கையாகத்தான் இருந்திருக்க வேண்டும் இருந்தாலும் அன்றைக்கே இந்த ஒரு லட்சம் பேர் இருந்த ஒரு சமூகத்துக்கே ஒரு செட்டி நாடு என்கின்ற ஒரு தனிநாடு அங்கீகாரத்தை கொடுத்து மகிழ்ந்திருக்கிறார்கள் இது வேறு யாருக்கும் கிட்டியதில்லை அந்த தனி நாட்டில் செட்டியார்கள் அவர்களுக்கென ஒரு கட்டிடக்கலையை அமைத்திருக்கிறார்கள் இந்தியாவிலே எங்கும் இல்லாத அளவுக்கு சிறந்த ஒரு கட்டிடக்கலை அமைப்பினை கொண்டு வந்து அதையும் ஒரு எல்லோரும் ஒரே முறையாக மாதிரியாக அதை பின்பற்றி தொண்ணூறு ஊர்களிலேயுமே அதே மாதிரியே கட்டிடங்களை கட்டியிருக்கிறார்கள் என்றால் இந்த சமூகத்தில் எத்தனை ஒற்றுமை இருந்திருக்க வேண்டும் ஒருங்கிணைந்த ஒரு முன்னே முன்னேற்ற நோக்கு இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒருத்தர் கூட மாறி கட்டவில்லை இன்னும் பத்து பேர் இப்படி கட்டிவிட்டார்கள் நான் கட்டுகின்ற விட புதுமையாக கட்டுவேன் என்று யாரும் சொல்லவில்லை அதனால தான் இன்றைக்கு காலப்போக்கிலே இன்றைக்கும் உலகளாவிய உலகளாவி உலகளாவிய நாட்டு கட்டிடக்கலைக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கின்றது அதற்கு அடுத்தது உணவு செட்டிநாட்டு உணவு என்று சொல்லத்தக்க அளவுக்கு நம்முடைய ஆட்சிமார்கள் பல ஆராய்ச்சிகளை அந்த காலத்தில் மேற்கொண்டு ஒரு புதுமையான உணவையும் படைத்திருக்கிறார்கள் இதுவும் நின்று நிலைநிறுத்தியிருக்கிறது இதற்கு மேலே சடங்கு ஆச்சாரங்கள் அதிகம் என்று சொல்வார்கள் சடங்குகள் நிறைந்த சமுதாயம் இந்த சமுதாயம் என்று சொல்வார்கள் இருந்தாலும் அந்த சடங்குகளை எல்லாம் ஒன்றொன்றாக ஆராய்ந்து பார்ப்பீர்களே ஆனால் அந்த ஒவ்வொரு சடங்குக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது அதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை அறிவீர்கள் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இதை பற்றியெல்லாம் விரிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் நான்காவதாக கொடை நிலைத்த தர்மங்களை செய்தவர்கள் நகர்த்தார்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் ஒரு ஐம்பது ஆண்டு காலத்திற்கு முன்னால் நான்கு பெரிய கொடைகள் தான் என்டோமெண்ட்ஸ் தான் இருந்திருக்கின்றன சென்னையிலே பச்சையப்பர் சிதம்பரத்திலே அழகப்பர் சிதம்பரத்திலே அண்ணாமலை அரசர் காரைக்குடியிலே அழகப்பர் மதுரையிலே என் தந்தையார் கலைத்தந்தை அவர்கள் என்று நாளே நான்கு மிகப்பெரிய என்டோமென்ட்ஸ் தான் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றன அந்த நாளில் மூவர் நகரத்தார் பெருமக்கள் என்பது பெருமைக்குரிய ஒன்றாகும் நடைபயிர பயின்ற காலத்திலேயே கொடை கூடி என்று சொன்னேனே உடைய சக்திக்கு ஏற்ப அந்த நாளில் சிறி சிறிய தர்மங்களிலிருந்து பெரிய தர்மங்களை செய்து வந்திருக்கிறார்கள் நகரத்தார் பெருமக்கள் திருக்கோயில்களுக்கும் தமிழுக்கும் சைவத்துக்கும் ஆதரவாக இருந்த செய்திகள் நிறைய நிறைய இருக்கின்றன நகரத்தார் திருப்பணி இல்லையேல் பல திருக்கோயில்கள் இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு திருப்பணிகள் சிறப்பாக நடந்து பெறுகின்றன குறிப்பாக மதுரை திருக்கோவிலில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரு ஏழெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே பல கீழல்கள் ஏற்பட்டு முட்டு கொடுத்து அந்த மண்டபங்கள்லாம் நின்ற காலத்தில் அரசாங்கம் ஒரு தனிக்குழுவை அமைத்தார்கள் தனிக்குழுவை அமைத்து இது எப்படி நடந்தது என்று பார்த்து இதை எப்படி செப்ப நிடுவது என்கின்ற ஆராய்ச்சிகள்லாம் ஈடு என்று ஈடுபட்டார்கள் அந்த குழுவினர்கள் பத்து பேர் பன்னிரெண்டு பேர் இருந்தார்கள் அவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டே வந்தார்கள் இது வந்து நாயக்கர் காலத்து கட்டிடம் இது வந்து பாண்டியர் காலத்து கட்டடம் என்று சொல்லி ஒன்றொன்றையாக பார்த்து அந்த எல்லாம் எப்படி சரி செய்வது என்கின்ற ஆராய்ச்சியில் இருந்தார்கள் அவர்கள் ஒவ்வொரு மண்டமாக பார்த்துவிட்டு வந்து கடைசியிலேயே இந்த சுவாமி கோவிலுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய நந்தி மண்டபத்தில் வந்து நின்றவுடன் அதில் குடுவில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் சொன்னார் இது செட்டியார் ஒர்க் இட் இஸ் பெர்ஃபெக்ட்னு சொன்னார் ஆக வைநாகரமையா அவர்கள் ஒரு இரநூத்தொம்பது ஆண்டு காலத்திற்கு முன்னாலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து செய்த ஒரு திருப்பணியை மன்னர் காலத்து செய்த பணிகளை விட சிறப்பாக இருக்கிறது என்று தற்காலத்திலே வந்த ஒரு வல்லுநர் குழுவினர் சொன்னது இந்த சமூகத்தினுடைய அர்ப்பணிப்பிற்கும் அந்த வைநாகரைய அவர்கள் செய்த திருப்பணிக்கும் ஒரு மிகப்பெரிய சான்றாக விளங்கியது என்பதை நான் சொல்லாமல் இருக்க முடியாது அதே வகையில் அந்த செய்ததை செய்வன செய்கின்ற பாங்கினை நகரத்தார்கள் தன்னுடைய ஒரு சிறப்பம்சமாக வைத்திருந்தார்கள் இந்த கல்யாணங்களிலே இசை குடிமானம் எழுதுகின்ற ஒரு நடைமுறை இருக்கு என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் டாக்குமெண்டிங் எ வெட்டிங் கல்யாணத்திற்கு ஒரு அக்ரிமெண்ட் ஒரு எழுத்து மூலம் ஒரு ஓலை என்பதை முதல்ல இந்த சமூகத்தில் தான் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதேபடி குறிப்பேடுகள் கணக்குகள் என்று எல்லாவற்றையும் கணக்கெழுதி வைக்க வேண்டும் குறிப்பாக இருக்க வேண்டும் என்பதிலே முன்னவர்கள் அக்கறையாக இருந்தார்கள் என்பதையும் நம் இளைஞர்கள் உணர வேண்டும் இதைத்தான் நகரத்தார்களுடைய எண் சிறப்புகள் எட்டு வகையான சிறப்புகள் என்று நான் சொல்லி வருகின்றேன் இந்த எண் சிறப்புகளையும் உணர்ந்து நமது குறிப்பாக நமது இளைஞர்கள் இதை மனதில் வைத்து இந்த எட்டு அம்சங்களையும் எண்ணி வாழ்வார்களையானால் அதை கடைபிடித்து கடைப்பிடித்து ஆனால் இந்த சமூகத்துக்கு இன்று இருக்கின்ற சிறப்பும் பெருமையும் என்றென்றும் இருக்கும் இதை கைவிட்டுவிட்டால் விட்டால் அந்த தனித்தன்மை போய்விடும் என்பதை மட்டும் ஒரு செய்தியாக இங்கே இருக்கின்ற இளைஞர் பெருமக்களுக்கெல்லாம் சொல்லி உங்களுடைய இந்த இரண்டு நாள் மாநாடானது மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம்